ராத்திரி நல்லா தானே பேசுனேன், இப்போ ஏன் பேச மாட்டேங்கிற? விடுறா, கதவை விடு, எனக்கு உன் முகத்துல முடிக்க பிடிக்கல, விடு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், நான் வம்பா பண்றேன் தண்டி. என்னடி என்ன உன் பிரச்சனை? நானும் பொறுமையா போலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஆமாடி, நான் உன் புடிச்சந்தான், உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு உன் கழுத்துல தாலி கட்டினந்தான், ஏன்னா நான் உன்னை காதலிச்சேன். என்னோட காதல் உன்னை மாத்திரும் நினைச்சு தாலி கட்டினேன், போதுமா? அது மட்டும் இல்லாம உன் கூட இந்த வீட்டிலே இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட சொத்துல பங்கு கேட்டு பஞ்சாயத்துக்கு போனேன். அதுல எனக்கு பாத்தியப்பட்டு கிடைச்சதுதான் நான் தங்கியிருக்க ரூம். நான் கட்டின தாலியே திரும்ப கேட்டேன் தான், ஆனா அதை இன்னொருத்தி கழுத்துல கட்டுறதுக்காக கேட்கல. உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஏய், நேற்று அவ்வளோ கேள்வி கேட்டு என் கையில் தாலியை கொடுத்துட்டு போனேன்ல, உன்னால் நான் வேணான்னு உறுதியாக இருக்க முடிஞ்சா? இல்லை இல்லை, எதுக்காக நான் குடிச்சிட்டு வந்து விழுந்தது என்ன ரூமு கூட்டு போனேன்? உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் எதுக்கு என்ன தொட்டு தூக்கி ரூமு கூட்டிட்டு போன? அது மனிதாபிமானத்தால இறக்கப்பட்டு. ஓ, கொஞ்சம் என் கூட வர முடியுமா? எங்க தாரையா கிடை, வந்து பாரு. நிறைய பேர் வாசல் உளுந்து கிடப்பாங்க, எல்லாரையும் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விடு. என்னம்மா உன் மனிதாபிமானம்லாம் எனக்கு மட்டும் தானா? இங்க பாரு, உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் ஏன்னு கேக்குறேன், நான் போதையில இருந்தப்ப கூட என்கிட்ட வந்து பேசினல, இப்ப எதுக்கு வேலைக்கு போற? ஒண்ணு பேசு இல்ல பேசாம இரு, ஆனா உனக்கு வேணும்ன்றப்ப மட்டும்தான் கிட்ட பேசுவோம்னு சொன்னா அது நம்மளால முடியாது. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் கூட எனக்கு காரணம் தெரிய வேண்டாம், நேத்து பேசினல இன்னைக்கே பேச மாட்டற, அதுக்கு மட்டும் காரணத்தை சொல்லு போதும். என்ன, நேத்து எங்க அப்பா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு? ஓ, அவரே சொல்லிட்டாரா? அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜா தான் சொல்லியிருப்பாரு. கொலகாரன் கொள்ளக்காரன் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் சொல்லிருப்பாரு. அதான் உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், நீ எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீ. அப்ப உங்க அப்பா பேச்ச கேட்டதா இப்படி பேசாம இருக்க? ஆனா காதலிக்கும் போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நீ தான் என் உலகம் அது இதுன்னு சொன்ன, அதெல்லாம் வெறும் டைலாக் தானா? அப்போ இப்படி எல்லாம் நீ பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்ப கெட்டவனு முடிவே பண்ணிட்ட. கோர்ட்டில் கூட குற்றவாளிக்கு தான் பக்கத்து நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு பக்கம் மட்டுமே விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, ரெண்டு பக்கமும் விசாரிப்பாங்க. அப்போ நீ பண்ணதுக்குலாம் நியாயமான காரணம் இருக்குன்னு சொல்றியா? சரி, உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லவன்றதுக்கு உன் மனசு என்ன சொல்லுதுன்னு உணர்ந்து பாரு. நான் நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியும். நல்லவன் தோணுச்சுன்னா பேசு, கெட்டவன் தோணுச்சுன்னா அப்புறம் இஷ்டம். நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, இனி உன்கிட்ட பேசி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், நிம்மதியாரு. வேட்டினை பத்தி தப்பு தப்பா சொல்லும் போது நான் என்ன பண்றது?
நல்லவன கெட்டவனான புரிய மாட்டேங்குது. நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் எனக்கு யாரு உண்மையை சொல்லுவா? வணக்கங்க. இவனா கடைசியா உங்களை வண்டியில டிராப் பண்ணும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கீங்களா? என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இது பாருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு ஏதோ வேட்டையா இருந்தா அவனை கடுப்பேத்தினா நான் உங்க கூட வண்டியில வந்தேன். மத்தபடி உங்களோட வண்டியில வரலாம் எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட சுயநலத்துக்காக நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அந்த ஒரு விஷயத்த சாக்கா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பாக்குற வேலை எல்லாம் இனி வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க பிளீஸ். ஐயோ, நான் உங்களை பார்க்க வந்த நினைச்சீங்களா? அப்புறம் நான் உங்க தாத்தா பாக்குறதுக்காக வந்திருக்கேங்க. புரியல, அவர் எதுக்கு நீங்க பாக்கணும்? அவர் தாங்க இப்ப எனக்கு தொழில் சொல்லிக் கொடுக்குற குரு. இன்னும் புரியலையா? நான் உங்க தாத்தா கிட்ட விவசாயம் கத்துக்கிட்டு இருக்கேன். விவசாயம் விவசாயம். அவருக்கு இருக்கிற எத்தனையோ சிஷ்யர்கள்ல நானும் ஒருத்தன். ஐயா, என்னங்க இன்னும் அதே குழப்பமான ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? குருவே சரணம். யாருப்பா யாருப்பா நீ? ஐயா ஒரு நிமிஷம். டேய் எழுந்துருங்கடா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீங்க? என் பேர் பாண்டி, இந்த ஊர் தாங்க ஐயா. உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? எதுக்காக என் காலில் வந்து விழுறீங்க? ஐயா, நான் உங்ககிட்ட ஒளிவு முறை இல்லாமல் உண்மையை சொல்லிடுறேங்க ஐயா. நான் இதனால் வரைக்கும் ஊருக்குள்ளே பொறுப்பு இல்லாமல் தரிதலையா தண்டச்சோரா ஒரு ஒரு ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றேங்க. அது மட்டும் இல்லாமல் என் நிலத்தில் நான் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. எனக்கு விவசாயத்தில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாதுங்க. அதான் ஐயா கிட்ட முறைப்படி கற்றுக்கலான்னு விருப்பப்படுறேங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி என்ன உங்கள் சிஷ்யனை ஏற்றுக்கிட்டு விவசாயம் பண்ண சொல்லி கொடுக்கணும். டேய் சொல்லுங்கடா. ஆமாங்க ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு விவசாயம் சொல்லி தரணும். உங்களை மாதிரி இளைஞர்கள் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அவசியம் நான் உங்களுக்கு இயற்கை விவசாய முறையை சொல்லி கொடுக்குறேன். கோடான கோடி நன்றிகள் ஐயா. எனக்கு விவசாயம் டியூஷன் ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுது. உண்மையே சொல்லு, நீ விவசாயம் கத்துக்க தான் இங்க வந்தியா? ஆமாங்க. போய் சொல்லாத, உன் முகத்துல உண்மையே இல்ல. மரியாதையா இங்க இருந்து வெளிய போய்டு. அட என்னங்க நீங்க, இதே மாதிரி தான் வேட்டையன் உங்ககிட்ட வந்து விவசாயம் கத்துக்கணும்னு சொன்னா அவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வச்சிங்களா? என்ன மட்டும் ஏங்க தரத்துறீங்க? இங்க பாரு கலையரசி. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைங்கய்யா, இப்போதான் வந்தேன். ஆ புறப்படலாமா? போகலாங்கய்யா, நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க வந்துருங்க. சரி தம்பி, வரேங்க, அடிக்கடி சந்திக்கலாம். நீ எப்பமா வந்த? இப்போதான் வந்தேன் தாத்தா. சரிம்மா, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தாத்தா. என்னம்மா? அவன் நல்லவன் இல்லை தாத்தா. தெரியும்மா. எப்படி? அவரே சொன்னார் கலையரசி, இது வரைக்கும் கெட்டவனா இருந்த, இதுக்கப்புறம் நல்லவனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார்மா. பரவாயில்லம்மா, நல்ல ஆர்வத்தோடு தான் கத்துக்கிறாரு. இல்ல தாத்தா, என்னால இவனை நம்ப முடியல. என்ன சிரிக்கிறீங்க? என்ன கேட்டா, வேட்டு எனக்கு இவன் எவ்வளவோ தேவலம்மா. வேட்டையன்
தன்னைத்தானே நல்லவன்னு சொல்லிக்கிட்டான். ஆனா கடைசி வரைக்கும் விவசாயத்தை கத்துக்கவும் இல்லை, நமக்கு உண்மையாகவும் இல்லைம்மா. நம்பிக்கை துரோகம் தாம்மா பண்ணான். அவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் கெட்டவன் தான், திருந்தி வாழ வாய்ப்பு கொடுங்கன்னு வாய் விட்டு கேட்குற அந்த பாண்டி எவ்வளவோ மேலும்மா. நான் வரேம்மா. தாத்தா, ஐயோ, இவனோட நான் இன்னைக்கு வண்டியில போயிருக்கவே கூடாது. கழுத்துல சுத்தின பாம்பு மாதிரியே இருக்கானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன மீனாட்சி, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? அண்ணனும் அண்ணியும் வந்துட்டு இருக்காங்கம்மா, அவங்களும் வந்துட்டோம். மொத்தமா சொல்றேன், உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான உதவி கேட்கறதுக்காக தான் வர சொன்னேன். உதவியா? வாழ்க்கையில இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது சொந்த பந்தத்துக்கிட்டயும் நண்பர்கள்கிட்டயும் தான் உதவி கேட்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நான் உதவின்னு கேட்க முடிஞ்சது உங்ககிட்ட மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு உதவி பண்ணுங்க. என்ன மீனாட்சி, என்னென்னமோ பேசிட்டு இருக்க, அப்படி என்ன பிரச்சனையில இருக்க? என்னால சுயமா ஒரு முடிவெடுக்க முடியல. எதை பத்தி மீனாட்சி? வேட்டையன் நல்லவனா இல்ல கெட்டவனாங்கிறத பத்தி தான். அவன் வாழ்க்கையில வேணுமா இல்ல வேண்டாமாங்கிறத பத்தி என்னால சுயமா ஒரு முடிவெடுக்க முடியல. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். வேணுமா வேண்டாமான்னா அப்போ? முதல்ல நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லிடுறேன். தலையில அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் வச்சு நான் வேட்டையனை பார்த்தேன். ஏன்னு தெரியல, முத தடவை பார்த்தப்போவே வேட்டையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனும் என்கிட்ட நல்ல விதமாக தான் பழக ஆரம்பித்தான். நான் அவனை விரும்ப ஆரம்பித்தேன். நானாக தான் போய் வேட்டையன்கிட்ட என் விருப்பத்தை சொன்னேன். அவனும் என் விருப்பத்தை ஏற்றுக்கிட்டான். சரியான நேரம் வரும்போது இங்க விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டயும் பேசலான்னு நானும் காத்துட்டு இருந்தேன். அப்போதான் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக மதுரைக்கு போயிருந்தேன்ல, அங்க என் கிளாஸ்மேட் ஒருத்திய பார்த்தேன். நீ மட்டும் தான் வந்தியா? உன் ஹஸ்பண்டும் வந்திருக்காரா? என்னடி? இல்ல, எனக்கு கல்யாணம். கல்யாணம் ஆகி எப்படி ஒரு வருஷம் இருக்கும்ல? கல்யாணம் ஆன ஒருத்திய ஏன் வேட்டையன் விரும்பினான்னு நான் குழம்பிட்டு இருந்தப்பதான் ஸ்டோர் ரூம்ல ஒரு போட்டோவை பார்த்த. வேட்டையன் தான் என் புருஷன்னு தெரிஞ்சது. எதுக்காக இந்த உண்மையை போய் என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு அப்பகிட்ட நான் கேட்டேன். வேட்டையனை பத்தி ரொம்ப கீழ்த்தரமா தரக்குறைவா அப்பா சொன்னார்.
அவன் அவன் ஒரு கொலைகாரன்னு சொன்னாரு. எக்காரணத்தை கொண்டும் அவனை விரும்பிடாதன்னு சொல்லி சொல்லி அழுதாரு. ஆனா என்னாலதான் வேட்டையின மறக்க முடியல. அவன் அந்த அளவுக்கு கெட்டவனா இருப்பான்னு என்னால நம்ப முடியல. மனசு சொல்றது உண்மையா இல்ல என்ன பெத்த அப்பா சொல்றது உண்மையான்னு முடிவெடுக்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கிறேன். நீங்க உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க, வேட்டைய நல்லவனா கெட்டவனா? அவன் கூட நான் வாழலாமா வேண்டாமா? அவன் வேண்டான்னு சொன்னாலும் சரி, அவன் கூட வாழன்னு சொன்னாலும் சரி, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்களோ அதை என் நன்மைக்காக தான் சொல்றீங்கன்னு நம்பி நான் கேட்டுக்கிறேன். உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். நான் என்ன முடிவெடுக்கட்டும், வேட்டையன் கூட வாழலாமா வேண்டாமா? தெரிஞ்ச தெரியாமலோ என் பேச்ச மீறி மீனாட்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அதனால மீனாட்சி கிட்ட வேட்டையனை பத்தி நல்ல விதமா பேச மாட்டோம்னு சத்தியம் பண்ணுங்க. இதுக்கு மீறி என் விருப்பத்துக்கு நேர்மாறா ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் முச்சந்தில நான் கைத்துல தொங்குறத நீங்க கண்ணால பாப்பீங்க. என்னென்ன நீயாவது பதில் பேசு, நான் என்ன முடிவெடுக்கட்டும்? மீனாட்சி, நாங்க எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கோம். எங்களை எதுவும் கேட்காத மீனாட்சி, எங்களால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன் மீனாட்சி, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை முடிவிடு. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயத்துல உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது மட்டும்தான் முக்கியம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு அதை வச்சு முடிவு எடுக்காது. அது எப்பவுமே தப்பா தான் இருக்கும். வேட்டையும் வேணுமா வேணாமா, அவர் நல்லவரா கேட்டவரான்னு உங்க மனசையே கேளுங்க. மனசு சொல்றது தைரியமா முடிவெடுங்க, எல்லாமே சரியா வரும். இல்ல சரி இல்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லுங்களேன். மீனாட்சி, என்னால அத பத்திலாம் எதுவும் பேச முடியாது. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். வைதி போலாம் வாங்க. அம்மா, அண்ணே, அண்ணி, ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க அண்ணி.